வணக்கம். வெல்கம் டு மூன் அகாடமி. நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 6 மாடல் பற்றி பார்த்துருந்தோம். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 7வது மாடல் பற்றி பார்க்க போகிறோம். உங்களுக்கு 6 மாடல் என்னென்னு நம்ம ஏற்கனவே நம்ம போன வீடியோவில் முன்னாடியே சொல்லிக்கிட்டே வந்தோம் இல்லைங்களா. இப்போ 7வது மாடல் பாருங்கள். ரூபாய் 6750க்கு 219 நாட்களுக்கு 10% வட்டி வீதம், தனி வட்டியை காண்க. ஓகே, இதில் ஏன் நம்ம மாடல் 7 நோட் பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கு இப்போ புரியுது பாருங்கள். 219 நாட்களுக்கு, ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி நம்ம தனி வட்டி கண்டுபிடிக்கும் போதெல்லாம் வருஷத்தை அப்படியே கொடுத்துருந்தான், அடுத்து வந்து மாதத்தில் கொடுத்துட்ருந்தான். இதில் பாருங்கள், நமக்கு நாளில் கொடுத்துருக்கான். வருஷத்தில் கொடுத்துருந்த டைரெக்டாக அப்படியே போட்டோம், மாதத்தில் கொடுத்தத வருஷத்துக்கு மாற்றி போட்டோம், நாளில் கொடுத்துருக்கான், நாளையும் நம்ம வருஷத்துக்கு மாற்றி போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். இந்த மாடலும் நமக்கு முடிஞ்சிடும் சரிங்களா. பாருங்கள், ரூபாய் 6750க்கு, அப்போ அந்த இக்கு வந்தால் என்னன்னு சொல்லியிருக்கோம், அசல்னு சொல்லி சொல்லியிருக்கோமா. அப்போ நமக்கு இப்பி எவ்வளோ, பிரின்சிபல் 6750, ஓகேவா. அடுத்து 219 நாட்களுக்கு, ஓகேவா, 219 நாட்களுக்கு. இதை நான் எப்படி சார் நான் வருஷத்துக்கு மாற்றுறது? ஓகே, எல்லாருக்குமே தெரியும் வருஷத்துக்கு எவ்வளோ நாள், 365 நாள், ஓகேவா. 365 நாள், இந்த நாளை 365 நம்ம வகுத்தோம் அப்படின்னா நமக்கு வருஷத்துக்கு மாறிடும். ஒன்றுமே இல்லை, டிவைடட் பை 365 போட்டோம் அப்படின்னா நமக்கு சம்மு ஓவர், அவ்வளோதான். என் பாருங்கள், 219 நாளா, 219 நாள், அதை வந்து வருஷத்துக்கு மாத்திரம் 365, அவ்வளோதான். 219 டிவைடட் பை 365, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்தது 10% வட்டி வீதம் கொடுத்துட்டான். 6 எவ்வளோ கொடுத்துருக்கான், 10% கொடுத்துட்டான், ஓகே. அடுத்தது நம்ம தனி வட்டியை கண்டுபிடிச்சி சொல்லிட்டான். தனி வட்டிக்கு ஃபார்முலா தெரியும், SI = PNR/100, அவ்வளோதான். இதை அப்படியே போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். பாருங்கள், SI = P, நமக்கு என்னது, 6750, ஓகேங்களா. இன்ட்டு என், 219/365, ஓகேவா. பாருங்கள், 219/365, 4 வருஷத்துக்கு மாத்திரம் என்ன பண்ணுறோம், டிவைடட் பை 365 போடுறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. 6 வந்து 10%. இப்போ கீழே இந்த சம்மில் நம்ம ஃபார்முலாவில் போடுற ஒரு 100 வரும் இல்லைங்களா, 100, அவ்வளோதான். இதை சால்வ் பண்ணோம்னா உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சிடும். பாருங்களேன், இப்போ இங்கே 2 சைபர் இருக்குது, இங்கே 1 சைபர், இங்கே 1 சைபர் இருக்கா, 2 சைபரும் அடிக்கிறோம், இந்த சைபர் மூஞ்சி சார். எல்லாமே பெரிய பெரிய நம்பராக இருக்குது, நான் எப்படி இதை அடித்து வகுத்து போடுறது, சிம்பிள். பாருங்கள், இங்கே 5 முடியுதா, இங்கேயும் 5 முடியுதா, அப்போ இந்த நம்பர் வந்து 5 உங்களுக்கு வகுபடும். நீங்கள் 5 அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். பாருங்கள், இப்போ இங்கே 675 இருக்குது, இங்கே 365 இருக்குது, 5 அடித்து பாருங்களேன். இந்த 675 அடித்தோம் அப்படின்னா 1 5 5, மீதி 1 1 இருக்குமா, அப்போ என்ன இருக்கும், 3 5 15 வருமா, அப்போ இங்கே பேலன்ஸ் என்ன இருக்கும், இங்கே 1 2 இருக்கும். இப்போ 3 5 15 பேலன்ஸ் 1 2 இருக்குது, இப்போ 5 5 25, ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம இதை அடிக்கும்போது நமக்கு 135 அப்படின்னு சொல்லி வந்ததா. அடுத்தது அதே இதை கீழே 5 வகுக்கிறோம், பாருங்கள், 36 இருக்குது, 7 5 35 வருமா, 7 5 35. அடுத்தது பாருங்களேன், இங்கே 1 இருக்கும், பேலன்ஸ் 1, இங்கே 15 வந்துச்சுனா உங்களுக்கு என்ன வரும், 3 5 15 சார். இதையே நம்ம சால்வ் பண்ணிட்டோம், 135 போட்டோம், 219 போட்டோம், கீழே 73 இருக்குது. இருந்தாலும் நான் எப்படி சார் இன்னும் நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன் பாருங்களேன். இந்த 3 கூட நம்ம எதை பெருக்கினா நமக்கு வந்துட்டு இந்த 9 வரும், 3 கூட 3 பெருக்கினா தான் நமக்கு 9 வரும். பாருங்கள், 73 × 3 நீங்கள் போட்டு பாருங்களேன், 73 × 3, 3 3 9, 7 3 21, 219 வந்துருச்சா, அப்படியே அடிச்சிடலாமா. ஒவ்வொரு 73 73, 3 73, 219. இப்போ நம்ம இதை நம்ம இங்கே பார்த்தீங்களா, இதை நம்ம பெருக்கி போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்துடும் சரிங்களா. ஓகே, பாருங்கள், 135 × 5 5 இல்லை 3, ஓகேவா, 3 5 15, மீதி 1, 3 3 9, 9 1 10, ஓகே 0, மீதி 1, 1 3 3, மீதி 1, அப்போ என்ன வரும், 4,
405 வெச்சா பெருக்கி போட்டோமா சிம்பிளா நமக்கு ஆன்சர் முடிஞ்சிச்சா பாருங்க s is equal to 405 ம் 3 ம் பெருக்கணும் அப்படினா நமக்கு 405 னு வருது அவ்வளவுதான் ஆன்சர் முடிஞ்சி பாருங்க ஆப்ஷன் பாருங்கலாம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கலாம் 405 னு கொடுத்திருக்கானோ நம்ம ஆன்சர் முடிஞ்சி அடுத்து அடுத்து சம் பாருங்க இதே மாடல்ல ஓகே ரூபாய் 10950 என்ற அசலுக்கு இதல பாருங்க நமக்கு அசல் அப்படினே சொல்லி கொடுத்துட்டான் ஓகேங்களா அசல்னு சொல்லி கொடுத்ததனால நமக்கு அதுதான் அசல் p = 10950 ஓகேங்களா அடுத்து 42 நாட்களில் 4னு கொடுத்தா என்ன பண்ணனும் சொல்லிருக்கோம் வருஷத்துக்கு மாத்துனா 4 எத்தனை நாள் கொடுத்திருக்கனோ அத டிவைடட் பை 365 னு போட போறோம் அப்ப n = 42 divided by 365 னு போட்டோம் அப்படினா நமக்கு வருஷத்துக்கு மாறிரும் சரிங்களா அடுத்து 10% வட்டி வீதத்தில் r வந்து 10% r = 10% ஓகேவா இது எடுத்து நம்ம ஃபார்முலாவுல போட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துருமா பாருங்க si சிம்பிள் இன்ட்ரஸ்ட் தனி வட்டி அசல் 10950 n 42 divided by 365 ஓகே r வந்து 10% 10 இங்க ஃபார்முலால நமக்கு ஒரு 100 கிலோ வருமா 100 இன்டு போட்டோமா அதேதான் ரெண்டு சைபர் மேல ரெண்டு சைபர் இருக்கு அடிச்சோம் அப்படினா கேன்சல் ஆயிடும் ரெண்டு சைபர் இங்க ஒரு சைபர் இங்க ஒரு சைபர் முடிஞ்சி அடுத்து இதிலே பாருங்களேன் இங்க 5ல முடியுது இங்கேயும் 5ல முடியுது இத நம்ம 5ல எடுக்கலாம் அதிகபட்சமா இந்த நாள் கொடுத்து வர சம்பளம் எல்லாத்துலயுமே உங்களுக்கு என்ன வரும் அப்படினா கம்பல்சரியா கேன்சல் ஆகுற மாதிரி தான் வரும் அதே மாதிரி இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா இந்த நாள்ல அந்த 219 நாள் 42 நாள் 73 நாள் இத மட்டும் தான் கேட்பான் இது ரொம்ப ரேரான இதல தான் அதாவது ரேரான எக்ஸாம் எப்படினு கேட்டிங்கனா உங்களுக்கு குரூப் 4ல இந்த மாதிரி தான் கேட்பான் ஏன் சார் குரூப் 4ல கேட்பான் குரூப் 4ல ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும்தான் நீங்கள் இதை ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைரெக்டாக உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வச்சு வேலையை கொடுத்துருவான் ஆனால் குரூப் 1லேயும் குரூப் 2லேயும் உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாமில் உங்களை ஃபில்டர் பண்ணுவான் அதனால் இதுக்கு முன்னாடி பார்த்த தனி வண்டி மாடல் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு குரூப் 1லேயும் குரூப் 2லேயும் தான் கேட்பான் இந்த மாதிரி மாடல் தான் குரூப் 4ல உங்களுக்கு கேட்பான் ஏன்னா டைம் கொஞ்சம் அதிகமாக எடுக்கணும் அவங்க கொஞ்சம் குழம்பணும் அப்படிங்கிறதுக்காக கொடுப்பான் ஓகேங்களா நம்ம இதை மட்டும் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு இது சிம்பிள் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு பாருங்களேன் நீங்கள் 5ல அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னு பாருங்கள் 2 × 5 = 10 வருமா ஓகேவா அடுத்தது 1 × 5 மீதி 4 இருக்குமா 1 × 5 மீதி 4 45 இருக்குமா 45 இருக்கும் இப்போ 9 × 5 = 45 ஓகேவா 9 × 5 = 45 உங்களுக்கு 219 வேல்யூ நம்ம ஏற்கனவே அந்த சம்பளம் பார்த்துருந்தோமா ஓகே இப்போ கீழே பாருங்களேன் நம்ம இந்த 365 அடிச்சா அந்த சம்பளம் நமக்கு என்ன வந்துச்சு 73 வந்தது இல்லைங்களா அவ்வளோதான் 73 எப்பயுமே இந்த சம்பளம் கீழே இருக்க 365 அடித்தோம் அப்படின்னா நமக்கு 73 நீங்கள் டைரெக்டாக மனப்பாடம் பண்ணியே வச்சுக்கலாம் 73 தான் வரும் அவ்வளோதான் அதை விட்டால் வேறு எதுவுமே வராது சரிங்களா இப்போ இந்த 73 இந்த 219 அடித்தா நமக்கு என்ன வந்தது 3னு வந்தது இல்லைங்களா அவ்வளோதான் 3 இந்த 3 × 42 பெருக்கணும் அப்படின்னா நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும் சரிங்களா 3 × 42 பெருக்குங்களேன் பாருங்கள் 42 × 3 3 × 2 = 6 4 × 2 = 4 × 3 = 12 126 சரிங்களா இங்கே பாருங்கள் ஆப்ஷன் சி ஆப்ஷன் பாருங்களேன் 126 கொடுத்துருக்கோன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அவ்வளோதான் 126 முடிஞ்சிச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் எந்த ஒரு இதுவுமே இல்லை கொடுத்துருக்கிறத நம்ம வருஷத்துக்கு மாற்றி அதே ஃபார்முலாவில் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்துடும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கிங்க குரூப் 4ல உங்களுக்கு இந்த மாதிரி மாடல் தான் கேட்பான் நாளில் கொடுக்குறதோ மாசத்தில் கொடுக்குறதோ அது வந்து குரூப் 4ல கண்டிப்பாக கம்பல்சரியாக கேட்பான் பார்த்துக்குங்க ஓகேங்களா சரி அடுத்த சம் பாருங்களேன் இங்கே பாருங்க ராகுல் 7/6/2006 அன்று ரூபாய் 4000 கடனாக பெற்று 4000 கடனாக பெற்று கடனாக வாங்குறாரு நம்ம கடனாக கொடுக்குறோம் அப்படின்னாவே அது நமக்கு என்னென்னு வரும் அதுதான் அசல்னு வருமா அசல் 4000 சார் இதில் நம்ம வருஷமும் கொடுக்கல மாதமும் கொடுக்கல நாளும் கொடுக்கல ஆனால் தேதியை மட்டும் கொடுத்துருக்காங்களே இதை எப்படி போடுறது இந்த தேதியை நம்ம நாளாக மாற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த சம்மு
முடிஞ்சு போயிடும். இது ரொம்ப ரேரான எக்ஸாமில் தான் கேட்பேன். அதாவது ஏதோ ஒரு ரெண்டு மூணு எக்ஸாமில் தான் இதை கேட்டிருக்காங்க. இதை தெரிஞ்சு வச்சுக்கிங்க எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு. ஓகேவா? ஓகே. அடுத்தது இப்போ இதில் பாருங்களேன், 7/6/2006 19/8/2006 வரைக்கும், அது வரைக்கும் அவர் செலுத்தின தொகை எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். நமக்கு வந்துட்டு இதுக்கு என்ன தெரியணும்னா, ஒவ்வொரு மாதத்துக்கும் எத்தனை நாள்னு சொல்லி தெரியணும். சரிங்களா? உங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு மாதம் மாதத்துக்கு வந்து நாள் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா, நம்ம வந்துட்டு இந்த கையை இப்படி வச்சுக்குவோம். தெரியுங்களா? இந்த கையை இப்படி வச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு இருக்கிறது ஜனவரி, அடுத்தது நம்ம பள்ளம் வருது இல்லைங்களா, அது பிப்ரவரி, அடுத்தது மார்ச்சு, அடுத்தது கேப் வந்து பாருங்கள் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை. ஜூலையில் முடிஞ்சு அடுத்தது ஆகஸ்ட் மறுபடியும் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா ஜூலைக்கும் ஆகஸ்ட்டுக்கும் நமக்கு வந்து 31 நாள் வரும். சரிங்களா? அடுத்தது ஜூலையில் முடிஞ்சா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். டிசம்பர் நமக்கு 31 நாளாக முடிஞ்சிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கிங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இப்போ இதில் என்ன கொடுத்துருக்கான், 7/6 சொல்லி கொடுத்துட்டான். நமக்கு 6வது மாதம் என்ன மாதம், ஜூன் மாதம். ஜூன் மாதம் நமக்கு என்ன வந்தது பாருங்கள், பள்ளம் வந்ததா? பள்ளத்தில் வந்தால் என்னது நமக்கு பிப்ரவரியை தவிர மற்ற எல்லா பள்ளத்துக்கு வர நாளுமே என்ன வரும், 30 நாள் தான் வரும். இப்போ ஜூன் மாதத்துக்கு 30 நாள், 30 நாளில் இது என்ன சார், 7ஆம் தேதியிலேருந்து கொடுத்துருக்கான், நான் எப்படி எடுக்கிறது? அந்த 7 நாளை நம்ம கழிச்சிட்றோம். சரிங்களா? 30ல் 7 போயிடுச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ, 23 நாள். 23 நாள். அடுத்தது 8வது மாதம் தான் நம்ம திருப்பி கொடுக்குறோம். நடுவில் ஒரு 7வது மாதம் ஒரு மாதம் இருக்குது. என்ன மாதம், ஜூலை. ஜூலையில் நமக்கு எத்தனை நாள், ஜூலையில் நமக்கு 31 நாள். ஓகேங்களா? 31. ஓகே. அடுத்தது சார், 8வது மாதம் அதுவும் நமக்கு 31 நாள் இல்லை. பாருங்கள், 19ஆம் தேதின்னு கொடுத்துருக்கான். 19ஆம் தேதியும் நம்ம திருப்பி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். அப்போ 19 அப்படியே எடுத்துக்கணும். சரிங்களா? 19 இதை கூட்டி போட்டோம் அப்படின்னா நமக்கு நாள் தெரிஞ்சிடும். பாருங்கள், 9/1/10, 10/3/13 முடிஞ்சிங்களா? 3/1. ஓகேவா? இப்போ இதை பாருங்களேன், 2/1/3, 3/3/6, 6/1/7, 73 நாள். நம்ம ஏற்கனவே நம்ம சம்மில் சொல்லியிருந்தோம், 42 நாள் வரும், 219 நாள் வரும், 73 நாள் வரும், இதை தாண்டி சம்மு வராது அப்படின்னு. அவ்வளோதான், இதை தான் வரும். பாருங்கள், இதை நீங்கள் சால்வ் பண்ணக்குள்ளேயே உங்களுக்கு 73 நாள் வந்துருச்சா? இன்னும் எப்படி கேட்பான் அப்படின்னா, இந்த டேட்டை இன்னும் அந்த மாதத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த 219 நாள் வர்றதோ இல்லை 42 நாள் வர்றதோ அப்படி உங்களுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் உங்களுக்கு சம்மே கொடுத்துருப்பான். ஓகேவா? நம்ம இதில் என்ன வந்து 73 நாள்னு கண்டுபிடிச்சிருந்தோமா? சரி, நம்ம சம்முக்குள்ளே இருப்போம். வாங்க, 4000 ரூபா கடனாக பெற்றார். கடன் வந்து உங்களுக்கு எவ்வளோ, அதுதான் அசல். அசல் வந்து 4000. ஓகேவா? முடிஞ்சா? அடுத்தது நம்ம எண்ணெய், 73 நாள் கண்டு கஷ்டம். 73 நாளை நம்ம வருஷத்துக்கு மாற்றணுமா? எண்ணா 73/365 போடுவோமா? ஓகேவா? முடிஞ்சா? அடுத்தது 6 பாருங்கள், வட்டி வீதம், 5%. 6 = 5%. நமக்கு வேணுங்கிறது வந்துடுச்சு. இதை எத்தனை போய் நம்ம ஃபார்முலாவில் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஃபார்முலா எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? பாருங்கள், SI = PNR/100. ஓகேவா? PNR/100. பி நமக்கு என்னது, 4000. 4000 இன்ட்டு எண்ணெய் எவ்வளோ, 73/365. 73/365. ஓகேவா? அடுத்து பாருங்கள், 6. 6 வந்து உங்களுக்கு 5% கொடுத்துருக்காங்கன்னா /100 போடுவோமா? ஓகேவா? இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கிடச்சிருமா? ஓகே. பாருங்கள், 2 சைபருக்கு 2 சைபர் கேன்சலா? ஓகேவா? இதில் பாருங்களேன், இதில் சார் நீங்கள் 73 சொன்னீங்க, 219 வந்துச்சு, கீழே 365 வந்துச்சு, இங்கே ஒரு 5 வந்துருக்குது பார்த்தீங்களா? கம்பல்சரியாக உங்களுக்கு 5 அடிக்கிற மாதிரி தான் வரும். இப்போ இதை அடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 73 வருமா? ஏன்னா 365 நம்ம 2 சம்பளையுமே அடித்து பார்த்துருப்போம், 73 தான் வரும். பாருங்கள், 7/5 = 35, மீதி ஒரு 1/15, 3/5 = 15. ஓகேவா? இப்போ இந்த 73 இந்த 73 டேரெக்டாக அடிச்சிடலாமா? முடிஞ்சா? நமக்கு பேலன்ஸ் எவ்வளோ நிற்கிது, 40 நிற்கிதா? இந்த 40 ரூபா தான் நமக்கு தனி வட்டி. SI = தனி வட்டி = 40 ரூபா. ஆப்ஷன் கொடுத்துருக்கானான்னு பாருங்கள். இங்கே பாருங்களேன், ஆப்ஷன் டி வந்து நமக்கு 40 ரூபான்னு கொடுத்துருக்கான். ஓகேவா? முடிஞ்சா? அடுத்தது இதே மாதிரில இன்னொரு சொல்லு பாருங்கள்,
ஓகே, ரூபாய் 5000 என்ற அசலுக்கு 73 நாட்களில் ஆண்டிற்கு 10% வட்டி விகிதத்தில் கிடைக்கும் தனி வட்டி எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். சரிங்களா, இந்த தனி வட்டி எவ்வளோன்னு சொல்லி நம்ம இதை தான் முன்னாடியே நம்ம மூணு சம்மில் பார்த்தோம் அப்படின்னு இல்லைங்களா. இந்த சம் உங்களுக்கு வந்துட்டு ஹோம்ஒர்க் சம். நீங்கள் இதை நீங்கள் போட்டு எனக்கு நீங்கள் இதை ஆன்சரை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா, ஓகே, நன்றி, வணக்கம்.